வணக்கம். மறக்கப்பட்ட இரண்டு தமிழறிஞர்களை பற்றி இந்த வாரம் வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சியிலே நாம் அறிய இருக்கிறோம். அருட்தந்தை தனிநாயகம் அடிகளாருடைய நூற்றாண்டு விழாவை உலகமெங்கும் இருக்கிற தமிழர்கள் கொண்டாடி முடித்திருக்கிற இந்த நிலையில், அதை கொண்டாடாத தமிழகத்திலும் புதுவையிலும் வாழ்கிற நாம் அதை பற்றி எண்ணி பார்க்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். அதை போலவே புதுச்சேரியிலே 22 ஆண்டு காலம் வாழ்ந்தும் உலகத்திலேயே கம்பராமாயணத்தை விட அதிகமான வரிகள் கொண்ட, கம்பராமாயணம் 48,000 வரிகள் என்றால் அதை விட அதிகமாக 53,000 வரிகளில் ஒரு காவியத்தை, பாரத சக்தி காவியம் என்ற ஒரு காவியத்தை எழுதிய கவியோகி சுத்தானந்த பாரதியாரை பற்றியும் புதுச்சேரி தமிழர்கள் கொண்டாடாத நிலையில், இவ்விரு தமிழறிஞர்களை பற்றியும் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிறோம். உலகத்திலே உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதை தமிழறிஞர்கள்லாம் சேர்ந்துதான் உருவாக்கினார்கள். அந்த அமைப்பு இதுவரை உலகத்திலே 9 உலகத்தமிழ் மாநாடுகளை நடத்தியிருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் வித்திட்ட பெருமை யாழ்ப்பாணத்திலே பிறந்த தனிநாயகம் அடிகளாரையே சாரும். தனிநாயகம் அடிகளாருடைய நூற்றாண்டை கொண்டாடாத தமிழக புதுவை அரசுகள் சுத்தானந்த பாரதியாரை சுத்தமாகவும் மறந்துவிட்டன. சிலப்பதிகாரத்தினுடைய சிறப்பை தமிழில் சிலம்பு செல்வம் என்ற தலைப்பிலே எழுதிய கவியோகி சுத்தானந்த பாரதியார் அதனை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார். சுப்பிரமணிய பாரதியாரை போற்றியவர் சுத்தானந்த பாரதியார். 22 ஆண்டு காலம் புதுச்சேரியிலே வாழ்ந்திருக்கிறார். உலகத்தினுடைய பல நாடுகளை சுற்றிய சுத்தானந்த பாரதியார் தென்னாப்பிரிக்கா சென்றிருந்தபோது, அங்கே 1000 ஆண்டு முன்பு பழமையான லெமூரியா கண்டத்தினுடைய ஒரு பகுதியாக ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் இணைந்திருந்தன. கண்டங்களினுடைய சுழற்சியால் அவை பிரிந்தாலும் இரு நாட்டு பண்பாடுகளுக்கும் ஒப்புமை இருக்கிறது என்று ஆப்பிரிக்க மக்களிடத்திலே உரையாற்றி அங்கிருக்கக்கூடிய போஸ்ட் என்ற இதழில் அது வெளியாகி வந்திருக்கிறது. ஆப்பிரிக்காவிலே இருக்கக்கூடிய ஜூலூஸ் பழங்குடி மக்களுக்கும் மற்ற இனக்குழுக்களுக்கும் இவர்களெல்லாம் கதிரவன் வழிபாட்டினரை, சூரிய நமஸ்காரம் செய்பவர்களாக இருக்கிறார்கள். இப்படி இருப்பது இந்தியாவிலே உள்ள பழம்பெரும் மதங்களிலே இருக்கக்கூடிய அந்த சூரிய வணக்கத்துக்கும் உள்ள தொடர்பை உறுதிப்படுத்துகிறது என்று அவர் பேசியிருக்கிறார். ஆப்பிரிக்காவிலே இந்த இரு மறைக்கப்பட்ட தமிழறிஞர்களுடைய வெளியே தெரியாத வரலாற்றை இனி இந்த வாரம் காண்போம். உலகத்தமிழருடைய தந்தை, பெரியாரை பகுத்தறிவு தந்தை என்று நாம் சொல்வதைப் போல, உலகத்தமிழருடைய தந்தை என்ற அடைமொழிக்கு உரியவர் சேவியர் தனிநாயகம் அடிகளார். அவருடைய நூற்றாண்டு விழா 2012 உலகெங்கும் கொண்டாடப்பட்டது. பிரான்சில் 29 செப்டம்பர் 2012 பேராசிரியர் கலாநிதி சண்முகதாஸ் தலைமையில், காலம் நமக்களித்த கனியான தமிழமுதை, காலங்கள் கடந்தும் கனவிலும் மறவாது நினைவு கூறுதல் தமிழருடைய தலையாய கடன் என்று பிரான்ஸ் வாழ் தமிழர்கள் இதை சொல்லி தனிநாயகம் அடிகளாருக்கு விழா எடுத்து ஓராண்டாகியும், 2013 செப்டம்பர் வந்தும் கூட புதுச்சேரி தமிழர்களாகிய நாம் தூங்கி கொண்டிருக்கிறோம். தனிநாயகம் அடிகளாருக்கு விழா எடுக்கிற வட அமெரிக்க தமிழ்ச்சங்கம், தமிழ் பண்பாடு மொழி பற்றி ஆராய்ச்சியில் ஈடுபட்ட ரோமன் கத்தோலிக்க பாதிரியார் வழிகளில் பின்பற்றி சென்று தமிழ் பணி ஆற்றிய தனிநாயகம் அடிகள் என்று அடிகளாருடைய நூற்றாண்டில், அவருக்கு முன் தமிழ் தொண்டாற்றிய ராபர்ட் தே நொபிலி, வீரமா முனிவர், நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர், தாவீது அடிகள் என்று இவர்களையும் நினைவூட்டி வட அமெரிக்க தமிழ்ச்சங்கம் மகிழ்கிறது. சதுர் அகராதி, சொற்பிறப்பியல் அகராதி, ஒப்பியல் இலக்கண அகராதி, தேம்பாவணி என்று இத்தகு சான்றோர் தமிழுக்களித்த பங்களிப்பையும் ஒரு சுவரொட்டி மூலம் அது வெளிப்படுத்துகிறது. வட அமெரிக்க தமிழ்ச்சங்கம் இப்படி உலக புகழ்பெற்ற தனிநாயகம் அடிகளாருடைய அரும்பெரும் நூல்களாக ரெஃபரன்ஸ் கைட் டு தமிழ் ஸ்டடீஸ் என்று மலேய பல்கலைக்கழகம் 1966 கோலாலம்பூரில் வெளியிட்ட நூலையும், தமிழ் ஸ்டடீஸ் அப்ராட் என்று 1966 அவர் வெளியிட்ட நூலையும் குறிப்பிடலாம். லேண்ட்ஸ்கேப் அண்ட் போயட்ரி, எ ஸ்டடி ஆஃப் நேச்சர் இன் கிளாசிக்கல் தமிழ் போயட்ரி என்ற நூலும், தமிழ் கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன் ரீடிங்ஸ் கிளாசிக்கல் பீரியட் என்ற நூலும் எழுதியவர் தனிநாயகம் அடிகளார். சென்னை உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், இது அடிகளாராலே உருவாக்கப்பட்ட நிறுவனம். 6 அறக்கட்டளை பொழிவுகளை அவர் நினைவுகூர்ந்து நடத்தியிருக்கிறது. அந்த 6 அறக்கட்டளை பொழிவுகளில் 4 நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அருட்தந்தை அமுதன் அடிகள் ஆற்றிய பொழிவு 1993 தனிநாயக அடிகளார் என்று என்ற தலைப்பிலே வெளியாகியிருக்கிறது. தனிநாயகம் அடிகளாருடைய இதழியல் வழி தமிழ் பணி பற்றி 1997 நூலாகியிருக்கிறது. முனைவர்
ரபின் சிங் தனிநாயகம் அடிகளாருடைய ஆய்வுகளை நூலாக்கியிருக்கிறார். உலகத்தம் அரங்கில் தமிழ் என்று முழுமையாக தனிநாயகம் அடிகளை பற்றி மதுசா விமலானந்தம் ஆற்றிய பொழிவு 2013 நூலாகியிருக்கிறது. உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கின்ற வகையில் 1964 உலகத்தமிழ் மன்றம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் தனிநாயகம் அடிகளார். 2 ஆகஸ்ட் 1913 பிறந்து 1 September 1981 மறைந்த தனிநாயகம் அடிகளார், அவர்களை பற்றி நம்முடைய செம்மொழி மாநாடு தமிழகத்தில் நடந்தபோது, தமிழ்நாட்டு அரசு நடத்திய போது செம்மொழி சிற்பிகள் என்ற ஒரு நூலில் 13வது கட்டுரையாக கலைஞர் அரசிலே செய்தி விளம்பரத்துறை அமைச்சராக இருந்த பரிதி இளம்பழுதி அவர் மனதுக்குள் எண்ணியதை எப்படியோ புரிந்து கொண்டு எழுத்தாளர் அஜயன் பாலா எழுதினாராம். இப்படி இந்த மலருக்கான ஆய்வுக்குழுவில் நாச்சிமுத்து, பெரியார் சாக்ரட்டீஸு, ரமேஷ் சக்கரபாணி என்பவர்கள் இருந்திருக்கிறார்கள். 1200 ரூபாய் மதிப்புள்ள இந்த நூலை இலவசமாக எனக்கு பரிசளித்தவர் பேராசிரியர் க. அன்பழகன் ஆவார்கள். செம்மொழி சிற்பிகளாக முதலில் கலைஞர் மு. கருணாநிதியை தொடங்குகிற இந்த நூல் பரிதிமார் கலைஞர், தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார், மனோன்மணியம் சுந்தரனார், மறைமலடிகள், பாவே மாணிக்க நாயக்கர், வீரமா முனிவர், சீகன் பால்கு, ராபர்ட் கால்டுவெல், ஜியு போப், பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்று எல்லிஸ் துறை என்று அவர்களை தமிழில் எழுதியிருக்கிறார்கள் என்று கூறும் கவில் கமில் சொலபில் என்று கூறிவிட்டு தனிநாயகம் அடிகளாரை அடுத்து 13வது இடத்திலே அந்த நூல் செம்மொழி சிற்பிகள் வரிசையிலே பதிவு செய்திருக்கிறது. தனிநாயகம் அடிகளார் இலங்கை யாழ்ப்பாணத்திலே பிறந்தவர். யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை என்னும் ஊரில் புனித அந்தோணியார் பள்ளியிலே தொடக்க கல்வி கற்றார். பின்பு புனித பத்ரீஷியார் கல்லூரியில் உயர்கல்வி படித்தார். பின்பு இறையியல் துறையில் அவருக்கிருந்த நாட்டம் காரணமாக கொழும்பு சென்று அங்கிருந்து பெரளை இறையியல் கல்லூரியிலே சேர்ந்தார். அந்த கல்வி அவரை இத்தாலியினுடைய ரோம் நகருக்கு அழைத்துச் சென்றது. அவருடைய அனுபவம் அதனாலே விரிவடைந்தது. தன்னுடைய 25வது வயதில் தனிநாயகம் அடிகளார் ரோம் நகரில் இறையியல் பேரறிஞர் என்ற பட்டத்தை பெற்றார். 1941 தமிழகம் வந்த தனிநாயகம் அடிகளார் கன்னியாகுமரி அருகில் இருக்கக்கூடிய வடக்கன்குளம் தெரேசால் கல்லூரியில் ஆசிரியராக சேர்ந்தார். தமிழ் மீதுள்ள பற்று காரணமாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே முதுகலை தமிழ் வகுப்பிலே சேர்ந்தார். பிறகு மொழியியல் துறையிலே ஆய்வு மேற்கொண்டு சங்க இலக்கியத்திலே டாக்டர் பட்டமும் பெற்றார். இப்படிப்பட்ட தனிநாயகம் அடிகள் உலகத்தமிழ் மாநாடு நடத்த வேண்டும் என்பதற்காக, உலகத்தமிழ் நாநாடு என்பது பல்வேறு நாட்டிலே உள்ள உலகத் தமிழர்களையும் அறிஞர்களையும் ஒன்றிணைத்து தமிழ் மொழி வளர்ச்சிக்கான வழிமுறைகள் பற்றியும் தமிழ் ஆய்வு பற்றியும் விவாதித்தல், கட்டுரைகள் சிறப்பு ஆய்வேடுகள் வெளியிடுதல் என்ற பணிக்காக திட்டமிடப்பட்ட ஒரு அமைப்பாகும். இவற்றுக்கு பெரிதும் துணை நின்றவர் தனிநாயகம் அடிகளாகும். 1964 இதற்கென்று ஒரு சிறப்பு மலர் ஒன்றையும் தனிநாயகம் அடிகளார் வெளியிட்டார்கள். 1966 ஏப்ரல் 17 முதல் 23 வரை மலேயா பல்கலைக்கழகத்தில் முதல் உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தி காட்டியவர் தனிநாயகம் அடிகளார். 132 பேராளர்களும் 40 பார்வையாளர்களும் 21 நாடுகளிலே இருந்து அறிஞர்களும் கலந்து கொண்ட இந்த முதல் உலகத்தமிழ் மாநாட்டை நடத்திய நாடு மலேசியா. அதை நடத்தி காட்டியவர் தனிநாயகம் அடிகளார் ஆவார்கள். இந்த முதல் உலகத்தமிழ் மாநாட்டிலே 146 கட்டுரைகள் படிக்கப்பட்டன. தனிநாயகம் அடிகள் தமிழகத்தினுடைய வாய் சுப்பிரமணியம், முனைவர் சாலை இளந்தரையன், ராமநாதன், எஸ் அரசரத்னம், புதுச்சேரியிலே இருந்த ஜான் பில்லியோசா, கபில் சொலபில் ஆகியோருடைய கூட்டு முயற்சியாலே உருவாக்கப்பட்ட அனைத்துலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் முன்னின்று நடத்திய முதல் உலகத்தமிழ் மாநாட்டுக்கு அப்போதைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக காங்கிரஸிலே இருந்த பக்தவச்சலம், எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன், தமிழவேள் பி.டி. ராஜன் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். இதற்கு அடுத்துத்தான் 1968 ஜனவரி 3 முதல் 10 வரை சென்னையிலே 2வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை தமிழக முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்னின்று நடத்தி காட்டினார்கள். பேரறிஞர் அண்ணா முன்னின்று நடத்திய அந்த மாநாடும் கடற்கரையிலே தமிழின் மீது உள்ள பற்றை காட்ட 10 தமிழ் அறிஞர்களுக்கு அவர் வைத்த சிலையும் உலகளவிலே அதுதான் முதல் மாநாடு என்று மற்றவர்களை நினைக்கச் செய்தன. ஆனால் அதற்கு முன்பேயே மாநாடு மலேயாவில் நடந்திருக்கிறது. அறிஞர் அண்ணா அவர்கள் நடத்திய மாநாடு 2வது மாநாடாகும். இப்படி அடுத்தடுத்து உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள் நடைபெற வித்திட்டவர் த.
தனிநாயகம் அடிகளார் அவர்கள் வாழுகிற கடைசி கால முறை அந்த பணியிலே அவர் ஈடுபட்டு இருந்தார்கள். 1970 பாரிஸில் ஜனவரி 15-18 இடையே 3வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற்றது. புதுச்சேரியிலே வாழ்ந்தவர் பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட்டினுடைய ஆய்வறிஞருமான ஜான் ஃபிலியோஷா இந்த மாநாட்டை முன்னின்று நடத்தினார்கள். இது 3வது உலக தமிழ் மாநாடு. 4வது உலக தமிழ் மாநாடு 1974 யாழ்ப்பாணத்திலே ஜனவரி 3-9 அந்த மாநாடு நடைபெற்றது. மாநாடும் கருத்தரங்கங்களும் நடந்து முடிந்து அடுத்த நாள் அந்த ஜனவரி 10, 1974 விருந்தினர்களுக்கு பரிசளிப்பும் மரியாதையும் செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் காவல்துறையும் குண்டர்களும் கட்டமிழ்த்துவிட்ட வன்முறையாலே 11 பேர் கொல்லப்பட்டார்கள். இதிலே நேரில் பார்த்தவர் அந்த காலத்திலே மாணவர் தலைவராக இருந்த இரா சனாத்தனம் ஆவார்கள். இரா சனாத்தனம் இன்றைக்கு உயிரோடு இல்லை. அவர் எம்ஜிஆருடைய கட்சியிலே எம்எல்சியாக இருந்தவர். அவர் உலகத்திலே நடக்கக்கூடிய அனைத்து ஈழத்தமிழ் மாநாடுகளிலும் பங்கெடுத்தவர். அவர்தான் சென்னை லாயிட் சாலையிலே உள்ள அவருடைய இல்லத்திற்கு அருகிலே இருந்துதான் முரசொலி அலுவலகத்துக்கு நாங்கள் நடந்து சென்று முரசொலி மாறனை சந்திக்கிற வழக்கம் எங்களுக்கு உண்டு. அந்த காலத்திலே அந்த சனார்த்தனம் அந்த மாநாட்டை நேரிலே பார்த்தார்கள். அடுத்தது 5வது மாநாடு 1981 ஜனவரி 4-10 மதுரையிலே மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன், அதாவது எம்ஜிஆரினுடைய விரிவாக்கம் என்பது மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது அந்த 5வது மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டை ஒட்டி திருவிகா வீரமாமுனிவர், உவே சாமிநாத ஐயர், தனிநாயகம் அடிகளார், பாண்டித்துறை தேவர், ஆறுமுக நாவலர் சிலைகள் மதுரையிலே திறக்கப்பட்டன. இதற்கு அடுத்து 6வது மாநாடு 1987 நவம்பர் 15-19 6வது உலக தமிழராட்சி மாநாடு கோலாலம்பூரிலே நடைபெற்றது. அதற்கு அடுத்து 1989 டிசம்பர் 1-8 ஆப்பிரிக்காவிலே கண்டத்தின் அருகிலே இருக்கக்கூடிய மொரீஷியஸ் தீவில் 7வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற்றது. 8வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு 1995 ஜனவரி 1-5 தஞ்சாவூரிலே நடைபெற்ற இந்த மாநாட்டை முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா நடத்தினார்கள். ஸ்வீடன் நாட்டு தமிழறிஞர் பீட்டர் சால்க், ஈழத்தமிழறிஞர் முனைவர் சிவதம்பி ஆகியோர் மாநாட்டிலே உரையாற்ற அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அந்த மாநாட்டை பங்கேற்பதற்காக வந்தவர்களை விமான நிலையத்திலேயே கட்டாயமாக தங்களுடைய நாட்டுக்கு திருப்பி அனுப்பினார்கள். திருப்பி அனுப்பி அவமானப்படுத்தப்பட்டார்கள். இந்த மாநாட்டுக்கு இந்திய குடியரசுத் தலைவர் கே.ஆர். நாராயணன் வந்திருந்து தொடக்கி வைத்தார். 32 நாடுகளைச் சேர்ந்த 1335 அறிஞர்கள் இந்த மாநாட்டிலே பங்கு பெற்றார்கள். விழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் புகைவண்டி நிலையம் ரயில் நிலையம் எதிரே அப்போதைய வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த எஸ்.டி. சோமசுந்தரம் அவர்கள் தலைமையிலே எம்ஜிஆர் அவர்களுடைய உருவச்சிலை தஞ்சாவூரிலே திறக்கப்பட்டது. 9வது உலக தமிழ் மாநாடு என்பது கோவையிலே கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே நடந்த செம்மொழி மாநாடாகும். ஜூன் 23-27 நடைபெற்ற இந்த மாநாட்டுக்கு 49 நாடுகளிலே இருந்து 1020 பிரதிநிதிகள் கலந்து கொண்டு 55 தலைப்புகளிலே ஆய்வுக் கட்டுரைகள் அளித்தார்கள். இப்படியெல்லாம் இந்த 9 மாநாடுகள் நடைபெறுவதற்கு காரணமான இந்த உலகத்தமிழ் மன்றம், உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றம் ஏற்பட்ட விதமே ஒரு தனி கதை. 1964 டெல்லியிலே நடைபெற்ற கீழ்த்திசை ஆய்வாளர்கள் மாநாட்டிலே தமிழகமும் தமிழும் புறக்கணிக்கப்பட்டன. இதனால் அந்த மாநாட்டுக்கு வந்திருந்த தமிழறிஞர்கள் ஒன்று கூடி தாய் தமிழுக்கான உலகளாவிய கருத்தரங்கம் அல்லது மாநாடு ஏன் நடத்தக்கூடாது என்று தமக்குள் விவாதித்தார்கள். அதன் விளைவாகவே அனைத்துலக தமிழாராய்ச்சி மன்றம் உருவானது. 1967 நடைபெற்ற கீழ்த்திசை ஆய்வாளர் மாநாட்டின் போது இந்த மன்றத்துக்கு ஐக்கிய நாடுகள் மன்றத்தினுடைய அமைப்பான யுனெஸ்கோ ஆதரவு அளித்தது. அதற்கு பிறகு இது யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற அமைப்பாக மாறியது. அனைத்துலக தமிழாராய்ச்சி மன்றத்தினுடைய கால்கோல் விழா 1964 ஜனவரி 7 புதுடெல்லியிலே விஞ்ஞான பவன் முதல் மாடியிலே எஃப் அறையிலே எளிமையாக நடந்தது. அனைத்துலக தமிழாராய்ச்சி மன்றம் அமைய வேண்டும் என்ற தீர்மானத்தை தனிநாயகம் அடிகளார் முன்மொழிய செக்கோஸ்லாவிய நாட்டு தமிழறிஞர் கமில் வி. சொலபல் அவர்கள் அதை வழிமொழிந்தார்கள். இப்போது நீங்கள் பார்க்கிற இந்த செக்கோஸ்லாவிய நாட்டினுடைய தமிழறிஞர் கமில் வி. சொலபல் இவர்களும் இன்றைக்கு உயிரோடு இல்லை.
பிரேகு நகரில், செக்கோஸ்லாவிய நாட்டினுடைய பிரேக் நகரில் 17 நவம்பர் 1927 பிறந்தவர் கமில் சொலபல். சமஸ்கிருதத்திலே டாக்டர் பட்டமும், ஆங்கிலத்திலே தத்துவவியலில் டாக்டர் பட்டமும், திராவிட சொற்பிறப்பியலில் டாக்டர் பட்டமும் பெற்றவர். அவர் எழுதிய முருகனின் புன்னகை, த ஸ்மைல் ஆஃப் முருகன் மற்றும் தமிழ் இலக்கியம் பற்றிய நூல்களை 1975 பிறகு உலகத்தினுடைய எந்த நாடுகளிலும் எந்த அறிஞர் கட்டுரை எழுதினாலும் அதனை இந்த நூலிலிருந்து மேற்கோள் காட்டாமல் அவர்கள் இருந்ததில்லை என்ற சிறப்புக்குரிய நூல்களாகும் இந்த நூல்கள். த பாயிண்ட்ஸ் ஆஃப் பவர் என்ற நூலும், த சித்தா குவஸ்ட் ஆஃப் இம்மார்டாலிட்டி, சாகா நிலைக்கு சித்தர்களுடைய தேடல் என்ற தலைப்பிலே அவர் எழுதிய இந்த இரண்டு நூல்களும் கருத்து கலவூரங்களும் உலகத்தினுடைய பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்த கமில் சொலபல் நம்முடைய நீலகிரி மலையிலே வாழ்கிற இருளர்களை பற்றியும் கூட கமில் சொலபல் நூல் எழுதியிருக்கிறார். புதுச்சேரியிலே இருக்கக்கூடிய மு இளங்கோவன் தன்னுடைய வலைப்பதிவில் இவரை பற்றியும் எழுதியிருக்கிறார். 18 ஜனவரி 2009 கமில் சொலபல் இயற்கை எழுதினார்கள். இவர்களுடைய தமிழ் தொண்டை, உலகம் மறந்தாலும் தமிழர்களாகிய நாம் மறக்கலாமா? உலக மொழிகளுள் தமிழினுடைய தலையாய இடத்தை பெற்று தந்தவர்கள் அனைவரையும் ஒருவர் கூட விட்டு வைக்காமல் அனைவருடைய 100 ஆண்டு விழாக்களையும் தமிழ்நாட்டு அரசுகள் கொண்டாடும்படி நாம் செய்ய வேண்டாமா? உலக அளவிலே தமிழை பரப்பியவர்கள் அத்தோடு சேர்த்து ஒளி வணக்கத்தையும் பரப்பினார்கள். உலக மக்களினுடைய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தியவர்கள் இந்த தமிழர்கள். மரணத்தை வெல்ல வேண்டும் என்று கனவு கண்டார்கள். ஒளி உடம்பு பெற்று மறைவது வள்ளலாருடைய நோக்கமாக இருந்தது. அரவிந்தர் சாவுக்கே சாவியை கண்டுபிடித்து விட்டதாக மீரா அல்ஃபாசா பெருமிதம் பொங்க கூறினார். சத்யவான் சாவித்திரி கதையில் யமதர்மனிடமிருந்து சத்யவான் உயிரை சாவித்திரி மீட்டாள். இதை கருவாக வைத்து 23,837 வரிகளில் சாவித்திரி என்ற காவியத்தை, ஆங்கில காவியத்தை அரவிந்தர் இயற்றினார். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்ற திருமூலர் கருத்தை கருத்திலே கொண்டு உடம்பு அழியாமல் இருக்க ஒருங்கிணைந்த யோகம் சாலச் சிறந்தது என்றார் அரவிந்தர். அதே காலகட்டத்திலே புதுச்சேரியிலே வித்தகம் என்ற சைவ சித்தாந்த இதழினுடைய ஆசிரியராக இருந்த யாழ்ப்பாணம் சா கந்தையா பிள்ளை உண்மை முத்தி நிலை பற்றி நூல் எழுதினார்கள். அந்த இதழை நடத்தியவர் திரு ரா நாகரத்னம் பிள்ளை. திருமூலருடைய தாக்கமே இவர்கள் அனைவரையும் பாதித்தது. இவர்கள் அனைவருடைய கருத்துக்கள் உருவெடுத்ததும் திருமூலரிடமிருந்துதான் உருவெடுத்தன. சித்தர்கள் வெறும் மருத்துவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் அந்த சாகா கலையை அறிவதற்கான வழியை தேடியவர்கள், துடித்தவர்கள். திருமூலருடைய திருமந்திரத்துக்கு விளக்க உரைகளாக பல நூல்களை எழுதியவர் திருவாவூர்துறை ஆதீன பெரும்புலவர் தேயா சீனிவாச ஆச்சாரியார் ஆவார்கள். அவர் எழுதிய கற்ப கிரியை என்ற அந்த தலைப்பிலான நூல், அதை பற்றிய விளக்கம், உயிர்கள் தோற்றம் பற்றிய அந்த புரிதல் உணர்வு, எனக்கு 14 வயதிலே அவருடைய மாணவனாக இருந்தபோது அதை படித்த பிறகுதான் கடவுள் உண்டு என்ற உண்மையை என்னுள் ஏற்படுத்தியது. அவர் எனக்கு 6 ஆண்டு முறைப்படி தமிழ் கற்பித்த ஆசான். அவர் கேட்டார், உங்கள் தந்தை நடத்திய இதழ் வித்தகம், இதன் பொருள் என்ன? ஒவ்வொரு வித்துக்குள்ளும் அகம் இருக்கிறது, இதுதானே என்று என்னுடைய தேயா சீனிவாச ஆச்சாரியார் கேட்டார். அரவிந்தர் ஒவ்வொரு மரபணுக்குள்ளும் மனம் இருக்கிறது என்றவர். என் ஆசிரியர் தேயா சீனிவாச்சாரியிடம் சொன்னேன், கடவுள் என்றால் என்ன? எல்லாம் கடந்து உள்ளிருப்பது. நாம் கண்ணால் காணும் ஓவியங்களோ சிற்பிகளுடைய சிலைகளோ கடவுள் இல்லை. எனவே இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட கடவுள்களே இல்லை என்று சொன்னார் எங்கள் பெரியார் என்று அவரிடத்தில் வாதமிட்டேன். இப்படி இந்த சித்தர்களுடைய தாக்கம், இதை பற்றிய நிலைகள்லாம் இருந்தபோது இவற்றையெல்லாம் உள்வாங்கி எழுதியவர், உலக மொழிகளிலே இருக்கக்கூடிய பல மொழிகளிலே எழுதியவர் புதுச்சேரியிலே வாழ்ந்தார். அவரை நாம் புதுச்சேரிக்காரர்கள் முற்றிலுமாக மறந்துவிட்டிருக்கிறோம். அவர் இன்னொரு பாரதியார், அவர்தான் சுத்தானந்த பாரதியார். திருக்குறளை மிக மிக அழகாக மொழிபெயர்த்தவர்கள் என்று ஜியு போப் அவர்களை சொல்வார்கள். அது அந்த குறளுடைய அந்த 2 அடிகளைப் போல இதுவும் 2 அடிகளிலே அமைந்த பாடல் என்ற கணக்கிலே. ஆனால் திருக்குறளை மிக மிக அழகாக ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து, அதற்கு அடுத்த நிலையில் பிரெஞ்சிலும் மொழிபெயர்த்து, அதுவும் பிரெஞ்சு இலக்கண யாப்படிப்படையிலே மொழிபெயர்த்து அதை வடிவமைத்து தந்தவர் சுத்தானந்த பாரதியார். மார்ச் 7, 1997 தன்னுடைய 97வது வயதில் கவியோகி சுத்தானந்த பாரதியார் மறைந்தபோது இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேடு உலக மதம் ஒன்று உருவாக்க நினைத்த தத்துவத்தை பரப்ப
பரப்புரை செய்கிற கருவியாக கவிதையை கையாண்டவர் சுத்தானந்த பாரதியார் என்று அவருக்கு புகழாரம் சூட்டியது. அவருடைய ஆங்கில கவிதை அருமையான கவிதை, அதை மொழிபெயர்த்து நான் கெடுத்துவிட விரும்பவில்லை. யுனைட் 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 ஓ சோல்ஸ் என்று மனித ஆன்மாக்களுக்கு ஒருமைப்பாட்டை போதித்த சுத்தானந்த பாரதியாரின் கவிதையை அவர் எழுதிய ஆங்கில மொழியிலேயே இனி கேட்போம். யுனைட் அண்ட் பிளே யுவர் ரோல்ஸ், யுனைட் இன் மைண்ட், யுனைட் இன் ஹார்ட், யுனைட் இன் ஹோல், யுனைட் இன் பார்ட், லைக் வேர்ல்ட்ஸ் அண்ட் டியூன்ஸ் அண்ட் சென்ஸ் இன் சாங். லெட் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் யுனைட் அண்ட் லிவ் லாங். ட்ரீஸ் ஆர் மெனி, க்ரோவ்ஸ் இன் ஒன். பிரான்ச்சஸ் ஆர் மெனி, ட்ரீ இஸ் ஒன். ஷோர்ஸ் ஆர் மெனி, சீ இஸ் ஒன். லிம்ஸ் ஆர் மெனி, பாடி இஸ் ஒன். பாடிஸ் ஆர் மெனி, செல்ஃப் இஸ் ஒன். ஸ்டார்ஸ் ஆர் மெனி, ஸ்கை இஸ் ஒன். ஃப்ளவர்ஸ் ஆர் மெனி, ஹனி இஸ் ஒன். பேஜஸ் ஆர் மெனி, புக் இஸ் ஒன். தாட்ஸ் ஆர் மெனி, திங்கர் இஸ் ஒன். டேஸ்ட் ஆர் மெனி, டேஸ்டர் இஸ் ஒன். ஆக்டர்ஸ் ஆர் மெனி, ட்ராமா இஸ் ஒன். நேஷன்ஸ் ஆர் மெனி, த வேர்ல்ட் இஸ் ஒன். ரிலிஜன்ஸ் ஆர் மெனி, ட்ரூத் இஸ் ஒன். த வைஸ் ஆர் மெனி, விஸ்டம் இஸ் ஒன். பீயிங்ஸ் ஆர் மெனி, பிரெத் இஸ் ஒன். கிளாஸஸ் ஆர் மெனி, காலேஜ் இஸ் ஒன். ஃபைண்ட் அவுட் திஸ் ஒன் பிஹைண்ட் தி மெனி, தென் லைஃப் ஷெல் என்ஜாய் பீஸ்ஃபுல் ஹார்மனி என்று அழகி ஆங்கிலத்தில், அதை என்னாலே தமிழிலே மொழிபெயர்த்திருக்க முடியும், ஆனால் அவருடைய ஆங்கில மொழியினுடைய அந்த அழகை யார் வேண்டுமானாலும் இன்றைக்கு புரிந்து கொள்ள முடியும் என்ற காரணத்தினாலே இதை மேற்கோளாக காட்டினேன். யாரும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கடியன் பூங்குன்றனாருடைய குரலை இந்த பாடலிலே நீங்கள் கேட்கவில்லையா? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவத்தின் எதிரொலியை இந்த பாடலிலே நீங்கள் அறியவில்லையா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திருமூலரின் உலகமே ஏற்கத்தக்க போதனையின் விரிவாக்கத்தை ஆங்கிலத்திலே அழகுர வடித்து தந்த கவியோகி சுத்தானந்த பாரதியாருடைய பாடல், ஐக்கிய நாடுகள் மன்றத்தினுடைய ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் நாம் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதைப் போல பாடப்பட வேண்டிய பாடலாகும். அவருடைய அமைதி பாடல், பீஸ் ஆந்தம், பீஸ் ஃபார் ஆல், பீஸ் ஃபார் ஆல், ஃபார் ஆல் த கண்ட்ரீஸ் பீஸ், ஜாய் ஃபார் ஆல், ஜாய் ஃபார் ஆல், ஃபார் ஆல் த நேஷன்ஸ் ஜாய், எ ரோசி மார்னிங் பீஸ், எ ஸ்மைலிங் சம்மர் ஜாய், ஆல் ஃபார் ஈச் அண்ட் ஈச் ஃபார் ஆல், திஸ் இஸ் த கோல்டன் ரூல், லைஃப் அண்ட் லைட் ஆர் லவ் ஃபார் ஆல், ஃபார் ஆல் தட் லிவ் அவர் லவ், ஒர்க் அண்ட் ஃபுட் அண்ட் க்ளோத்ஸ் ஃபார் ஆல், ஈக்குவல் ஸ்டேட்டஸ் ஃபார் ஆல், ஹெல்த் அண்ட் ஹோம் அண்ட் ஸ்கூல் ஃபார் ஆல், எ ஹாப்பி வேர்ல்ட் ஃபார் ஆல், ப்ளீஸ் பீஸ் ஃபார் பிளான்ட்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அண்ட் பீஸ், ஃபார் ஹில்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் வுட்ஸ், பீஸ் இன் ஹோம் லேண்ட் ஏர் அண்ட் சி, டைனமிக் பீஸ் வி சி, பீஸ் ஃபார் ஆல், பீஸ் ஃபார் ஆல் என்று அவருடைய அமைதி பாடல், வாடிய பயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாருடைய மொழியை எதிரொலிக்கவில்லையா? ஆல் ஃபார் ஈச், ஈச் ஃபார் ஆல் என்ற அந்த வரிகளிலே காரல் மார்க்ஸினுடைய கருத்துரை வெளிப்படவில்லையா? இப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடலை எழுதிய இந்த மகாகவி, தாயாம் தமிழை தெய்வமாக வழிபட்டவர் சுத்தானந்த பாரதியார். அவர் சிலப்பதிகாரத்தை பற்றி அழகிய தமிழிலே எழுதியிருக்கிறார். நம்முடைய வள்ளலாரை மகாத்மா என்று எழுதியவர் சுத்தானந்த பாரதி. ஆம், வள்ளலார் மகாத்மா வள்ளலார் என்று அவருடைய ஆங்கில நூல் இருக்கிறது. 1905 யோகி ஞான சித்தா வெங்கட சுப்பிரமணியனாக இருந்த இவருக்கு சுத்தானந்தா என்ற பெயரை சூட்டினார்கள். சிருங்கேரி சங்கராச்சாரியார் கவியோகி பட்டத்தை இவருக்கு அளித்தார்கள். 1954 சிவானந்த சுவாமி இவருக்கு மகரிஷி பட்டத்தை வழங்கினார்கள். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் March 23, 1984 இவருக்கு ராஜராஜன் விருது அளித்து சிறப்பித்தது. தமிழில் ஏன் உலகிலேயே மிக நீண்ட காவியமாக பாரத சக்தி காவியம் எழுதிய சுத்தானந்த பாரதியாருக்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டத்தை அளித்திருக்கிறது. சுத்தானந்த பாரதியாரை கேட்டார்கள், உங்களுடைய வயது என்ன என்று கேட்டார்கள். வாட் இஸ் யுவர் ஏஜ் என்று அவர் கேட்டபோது சுத்தானந்த பாரதியார் சொன்னார், மை ஏஜ் இஸ் கரேஜ் என்று பதில் சொன்னார். இதை பார்க்கிறபோது என் மதம் பற்றி எழுத்தாளர் யார் எவர் என்ற நூலுக்காக என்னிடத்திலே கேட்டபோது, மதமா, மதம் யானைகளுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது என்று பதில் சொன்ன என்னுடைய அந்த பதில் நினைத்து பார்க்கிறேன். இவ்வளவு சிறந்த அழகிய தமிழ் காவியம் பற்றி ஏன் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் ஆய்வு நடத்துவதில்லை? புதுச்சேரி பல்கலைக்கழகம் ஏன் ஆய்வு நடத்துவதில்லை? எத்தனையோ பேராசிரியர்கள் இளமுனைவர் பட்டங்களுக்கு, முனைவர் பட்டங்களுக்கு இவருடைய பாடல்களை, படைப்புகளை ஏன் ஆய்வுரைக்காக மாணவர்களிடத்திலே கொடுப்பது இல்லை?
இவற்றையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். செக்கு மாடு சுற்றி வருவதைப் போல ஒரு சில காவியங்களை மட்டுமே நாம் சுற்றி சுற்றி மையப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு சில படைப்பாளிகளை தவிர பிற படைப்பாளிகளை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்த வேண்டாமா? அவர்கள் என்ன தமிழுக்கு உழைக்காதவர்களால் அது அருகதையற்றவர்களா? பேராசிரியர் பெருமக்களும் பல்கலைக்கழகங்களும் இவற்றையெல்லாம் எண்ணி பார்ப்பார்களாக. திருக்குறளை சுத்தானந்த பாரதியார் போல அழகோடு வடிவோடு மொழிபெயர்த்தவர்கள் யாரும் இல்லை. அது மட்டுமல்ல, தமிழின் மீது அவருக்கு இருந்த பற்றை தி டிலைட்ஃபுல் தமிழ் கார்டன் என்ற அந்த நூல் மூலமாக, அந்த நூல் பைந்தமிழ் சோலை என்ற தலைப்பிலேயே தமிழிலும் வெளிவந்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய மரங்கள், செடிகொடிகள், மலர்கள் என்று எல்லாவற்றுக்குமான உறவை பிணைப்பை தமிழ் மண் அந்த ஏற்படுத்தி இந்த அந்த உறவை பிணைப்பை உறுதி செய்கிற வகையில் அவர் தமிழ்நாட்டு மண்ணை போற்றி புகழ்கிற காவியமாக அந்த நூல் விளங்குகிறது. திருக்குறளைப் போல ஈற்று அடியிலே ரெண்டு அடியிலே யோக சித்தி என்ற நூலை அவர் தமிழிலே எழுதினார். பிறகு அதனை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார். பிறகு அதே நூலை அதே பாரதியார் பிரெஞ்சிலும் சமஸ்கிருதத்திலும் அவர் மொழிபெயர்த்தார். அவர் இன்னும் நிறைய மொழிகள் அவருக்கு தெரியும். திருக்குறள் இன்பம், தமிழ்கனல், பைந்தமிழ் சோலை, இன்ப திருப்புகள், இனிய தமிழ் இலக்கணம், குழந்தை இன்பம், தமிழ் உணர்ச்சி, கல்வி கதிர் மற்றும் கலைக்கோயில் என்று அவர்களுடைய நூல்களுடைய பட்டியலிடலாம். இந்த பட்டியலெல்லாம் செம்மொழி சிற்பிகள் நூலில் தமிழ் இனிதோங்குக, தமிழ் உலகாளுக என்று கவி முழக்கம் இட்டவர் என்று சுத்தானந்த பாரதியாரை பாராட்டுகிறது. சுத்தானந்த பாரதியார் இசை பாடல்களை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வெளியிட்டது. அதில் இருக்கக்கூடிய தமிழ் இசை பாடல் தொகுப்பு இசை கலைஞர்களிடத்திலே பெரிய வரவேற்பை பெற்றது. எம் எஸ் சுப்புலட்சுமி, டி கே பட்டம்மாள், என் சி வசந்தகோகிலம், எம் எல் வசந்தகுமாரி, பி யு சின்னப்பா, சிதம்பரம் ஜெயராமன் போன்றோர் சுத்தானந்த பாரதியார் இயற்றிய இசை பாடல்களை பாடி அவைகள் இசைத்தட்டுகளாக வெளிவந்திருக்கின்றன. அமரர் கல்கி அவர் எழுதிய பொய்மான் கரடு என்கிற கதை பொன் வயல் என்ற பெயரிலே திரைப்படமாக வந்தபோது அதிலே இடம்பெற்ற சிரிப்புத்தான் வருகுதையா என்ற அந்த பாடல்தான் சீர்காழி கோவிந்தராஜனாலே முதல் முதல் பாடப்பட்ட பாடலாகும். அந்த பாடலை எழுதியவர் நம்முடைய சுத்தானந்த பாரதியாரே. நாட்டியம் பற்றியும் அவர் எழுதியிருக்கிறார். நாட்டியாஞ்சலி நூல் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அவர் இளமையிலே ஆசிரியராக இருந்தபோது இயேசுபிரான் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டு அவர் கிறிஸ்துவ மதத்திலேயே சேர்ந்து விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஈடுபாடு கொண்டு மத பிரச்சாரங்களிலே ஈடுபட்டார்கள். இயேசுபிரானினுடைய வாழ்வை நாடகமாகவும் எழுதினார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த அந்த சுத்தானந்த பாரதியார் ரமண மகரிஷத்திலே இருந்திருக்கிறார், அரவிந்தரிடத்திலே இருந்திருக்கிறார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை யோகிகளுக்கும் இருந்திருக்கிறார். நம்முடைய மகாத்மா காந்தியை கூட சென்னையிலே சீனிவாச ஐயங்கார் வீட்டிலே சந்தித்து அவர்களோடு உரையாடி இருக்கிறார். 1922 காந்தியடிகள் கைது செய்யப்பட்ட போது அதையடுத்து கண்டன ஊரங்களெல்லாம் நடத்தியிருக்கிறார். இப்படியெல்லாம் அந்த தன்னுடைய தேடலை பல்வேறு அறிஞர்களிடத்திலே, பல்வேறு ரிஷிகளிடத்திலே, யோகிகளிடத்திலே அவர் செய்து முடித்து விட்ட பிறகு வடலூருக்கு சென்று அந்த மடத்திலே 2 ஆண்டு காலம் தலைவராக இருந்து வடலூர் வள்ளலார் காட்டிய அந்த ஒளி நெறியே, உருவமற்ற அந்த கடவுள் நெறியே, உலகம் ஏற்கத்தக்க நெறி என்ற ஒரு முடிவுக்கு வந்தவராக, பன்மொழி புலவராக, அவர் பிரெஞ்சு மொழியிலே 1500 பாடல்களை எழுதியிருக்கிறார் என்கிற போது வியப்பாக இருக்கிறது. அவர் எழுதாத ஐரோப்பிய மொழி இல்லை, அவர் எழுதாத தெலுங்கில் எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தமிழறிஞர் சிறு வயதிலே, நான் 5 வயது மாணவனாக, 5 வயது 6 வயதிலே அவர் எங்களுடைய வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய காமேஸ்வரராவ் வீட்டிலிருந்து வெளிவருகிற போது சாலையிலே தாடியோடு ஒருவர் போகிறாரு என்று பார்த்தவன்தான். 67 வயதாகிற நிலையில்தான் இன்றைக்கு எங்கள் வீட்டுக்கு அருகிலே இருந்த ஒரு பெரியவர் இவ்வளவு சிறந்தவராக இருந்திருக்கிறார் என்கிற உண்மை இத்தனை ஆண்டு காலம் கழித்து அதே தெருவிலே வாழ்ந்த எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவர் புதுச்சேரியை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார், அவர் வேறு இடத்திலே சென்றார், அவருடைய வாழ்வு முடிந்து விட்டது. ஆனால் அவர் எழுதி வைத்திருக்கிற அந்த பாரத சக்தி காவியம், அந்த இந்தியா நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய அத்தனை பேருடைய வரலாறுகளை உள்ளடக்கிய அந்த மாபெரும் காவியத்தை போற்றி புகழ்வர்களாக தமிழர்கள் மாற வேண்டும் என்பதைத்தான். அதையும் தமிழுக்காக இந்த இத்தனை மாநாடுகள் நடத்த வித்திட்ட அருட்தந்தை தனிநாயகம் அடிகளாரையும் இந்த வாரம் உலகம் வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சியிலே தமிழர்களிடத்திலே பங்கிடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.